படகு பத்மகுமாரா சார், அந்த போட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ரெண்டு சீட் வச்சிருங்க, பின்னாடி ரெண்டு சீட் வச்சிருங்க. அது ரெண்டு சீட் வச்சிட்டீங்கன்னா போட் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா ஆமா, அது அப்பதான் வந்து கரெக்டா கொண்டு போக முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன போட்? ஃபாரின் ட்ரிப்பா? ஆ கூப்பிடுறேன். நம்ம ஃபாரின் ட்ரிப் போறீங்களா? போட் எல்லாம் பேசிக்க? ஃபாரின் ட்ரிப் கிடையாது, நம்ம ஊருக்கு தான். ஓ, எங்க? திருவான்மியூர் இல்லையா? நோ 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 நோ, டி நகருக்கு. டி நகருக்கு போட்டா? எஸ், டி நகர் மட்டும் கிடையாது, சென்னையில பல இடங்கள்ல இனி கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா கடல் நீர் மட்டம் ஏறி போய் எல்லாம் பீச்சா மாற போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் அதுக்கு வந்து போட் வாங்குறதுக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வெயில் காலத்துல தண்ணீர் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு, தண்ணி கேனோட விலை வேற ஜாஸ்தியாச்சு, என் சம்பளம் ஃபுல்லா தண்ணி கேனுக்கே போயிரும் போல ஒரு மாதிரி காலையில இருந்து வாட்டர் கன்ஃபியூஷன் என் மண்டல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அது எல்லாத்துக்குமே வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு சூப்பர் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. ஸோ மார்ச் 22 இன்று வேர்ல்ட் வாட்டர் டே, உலக தண்ணீர் தினம். 1993 ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அறிவிச்சாங்க. அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தண்ணீர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல முன்னெடுப்புகளை நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் வேர்ல்ட் வாட்டர் டேக்கான தீம் என்னன்னா ஆக்சிலரேட்டிங் சேஞ்ச், அதாவது மாற்றங்களை துரிதப்படுத்துதல். ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா, தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை ராகேஷ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாசமும் தண்ணீருக்கு ஏற்படுற செலவு அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா வருங்காலத்துல நிலைமை என்ன? இன்னொரு பக்கம் 3வது உலக போர் தண்ணீருக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அண்ட் உலகம் முழுக்க இப்ப நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி உண்மையாவே சுத்தமானதா? எவ்வளவுதான் மழை பெய்ஞ்சாலும் இந்த வறட்சி மட்டும் இருந்துகிட்டே தான் இருக்கு, போதுமான தண்ணி இருக்கிறதே இல்லை அப்படிங்கிற தட்டுப்பாடு நிலவிட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன? என் ஒரு பக்கம் நிலத்தடி நீர் மட்டம் அகல பாதாளத்தை நோக்கி போகுதுன்னு சொல்றாங்க, கடல் நீர் மட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு, இனி வரப்போற கொஞ்ச வருஷங்கள்ல பல நிலப்பரப்புகள் தண்ணீர்ல மூழ்கிறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போச்சுன்னா வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான தண்ணீரை கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம என்ன நல்லா செய்யணும் இப்படின்னு தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பத்தியும் பல நம்மளுக்கு தெரியாத உண்மைகளை பத்தியும் தெளிவா எடுத்து சொல்றதுக்காக நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு நீரியல் வல்லுநர் ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பற்றியும் நீர்நிலைகளை நிலைநாட்டுறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் மற்றும் பல நற்செயல்களை செய்து கொண்டு வருபவர். So let's welcome திரு ஜனகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த இம்பார்ட்டன்ட் கேள்வி தான் சார். அதாவது வெயில் காலம் வந்தாலே மக்கள் மனசுல ஃபர்ஸ்ட் வர கேள்வி தண்ணீர் பிரச்சனை தான். இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு? வெயில் காலம் வந்தாலே தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதங்கிற பயம் கண்டிப்பாக எல்லார் மனதிலும் இருக்குங்கிறது உண்மைதான். இந்த வருஷம் ஒரு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% மழை பொழிவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இதுக்கே வந்து எப்படி இருக்கு நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக இந்த வருடம் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். நிச்சயமா சார். அண்ட் அதுவும் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி மார்ச் 22 இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டே. இந்த தினத்தன்னைக்கு உங்களை சந்திக்கிறது வந்து ஒரு பொருத்தமான நிகழ்வாக இருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த ஒரு தண்ணீர் உலக தண்ணீர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆனால் அது கொண்டாடுறது இல்லைங்க. அது யூஎன் அசம்பிளியில் என்ன சொல்றது, அப்சர்வ் பண்ணுங்க, அது நினைங்க, இது தண்ணீர் எவ்வளோ முக்கியமாக இடங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கணும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தண்ணீர் தினம். ஆக இது தண்ணீரின் தேவையை அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்வதற்காகத்தான் இந்த உலக தண்ணீர் தினம். உலக தண்ணீர் தினம் என்பது எதற்காக? உங்கள் ஒரு சாதாரண மனிதனின் பங்களிப்பு என்ன, என்னுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய பங்களிப்பு என்ன, விவசாயிகளின் பங்களிப்பு என்ன, இல்லை ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கிற அவங்களுடைய பங்களிப்பு என்ன, ஒரு சாதாரண மாணவன் மாணவியின் பங்களிப்பு என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது, ஒரு ரோல் இருக்குது, இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாற்றங்களை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன தண்ணீர் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, ஆனால் அந்த மாற்றங்கள் என்பது மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன விடை, அது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி நம்ம கணிக்க போகிறோம்? ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அந்த 6th அசஸ்மெண்ட்டோட சிந்தசிஸ் ரிப்போர்ட்டு நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே நிலை நீடித்தால் தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த சந்ததியின் இருக்கிற நம்மளால் தண்ணீர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் நம்ம இந்த உலக தண்ணீர் தினத்தை மிக துல்லியமாக உணர்ந்து என்ன வழிமுறைகள் செய்ய வேண்டும், செய்யப்பட வேண்டும், மக்களின் பங்களிப்பு என்ன, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சொல்லுவாங்க, எல்லாருடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டும்.
ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி அண்ட் டவுனில் தான் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ்லேயே வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன சார்? இப்போ நிலத்தடி நீர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம வந்து வி ஹவ் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து என்ன எடுத்தோம்னா நிலத்தடி நீர் தானே, அது எப்போ வேணாலும் கிடைக்கும். ஒரு இடத்துல பள்ளம் தோடுனா உடனே தண்ணி கிடச்சிடும். மிக மிக தவறு. ஒரு முக்கியமான புள்ளி ஒருத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு 70% விவசாயம் நிலத்தடி நீரை நம்பியிருக்கு, 80% குடிநீர் நிலத்தடி நீரை நம்பியிருக்கு, 90% தொழிற்சாலைகளுக்கான தண்ணீர் நிலத்தடி நீர் நம்பியிருக்கு. ஆனால் நிலத்தடி நீர் நாளுக்கு நாள் கீழே போய்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு உறிஞ்சிரமோ அந்த அளவாவது நம்ம வந்து திருப்பி கிரவுண்ட் வாட்டர் உள்ளே செலுத்தணும், நிலத்தடி நீரை செலுத்தணும். ஆனால் நம்ம செலுத்துறதில்ல. உறிஞ்சிறதை விட எந்த எவ்வளோ உறிஞ்சிருமோ அதை விட ரொம்ப கம்மியான தண்ணி தான் கீழே போயிட்டுருக்கு. எடுக்கிற தண்ணிக்கும் உள்ளே செலுத்துகிற தண்ணிக்கும் இருக்கிற அந்த கேப்பை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா வருங்காலங்களில் தண்ணீரே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதை நிலத்தடி நீரை சேமியுங்கள். இன்றைக்கு கிராமங்கள் இல்லை, எல்லா இடத்துலையுமே நிலத்தடி நீர் அதிகமாக காலி ஆகிட்டே இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிப்ளீஷன். டிப்ளீஷன் நிலையை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இனியும் காலம் தாழ்த்தாமல் பெய்கின்ற மழை பெய்யும் பொழுது வெள்ளம் வெள்ளம் வெள்ளம்னு பயப்படாமல், வெள்ளம் வந்துடுச்சுன்னு அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல், அந்த வெள்ளம் வந்து ஒரு ரிசோர்ஸு, அது ஒரு பெரிய நமக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம், இவ்வளோ தண்ணி பெஞ்சிருக்கேன், இவ்வளோ நல்ல வெள்ளம் வந்திருக்கேன், அதை கிரவுண்டுக்குள்ளே நம்ம செலுத்துவோம் அப்படின்னு செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து வறட்சிங்கிறது பிரச்சனை வராது, நீங்கள் சமாளிப்பீங்க. அதை விட்டுட்டிங்கன்னா வெள்ளம் வரும்போது வெள்ளத்தை பற்றி பேசுவீங்க, அப்புறம் வறட்சி வரும்போது வறட்சி பற்றி பேசுவீங்க, அப்புறம் வந்து பிரச்சனை தான் நமக்கு. வெள்ளமும் பிரச்சனை, வறட்சியும் பிரச்சனை. அப்ரோச் என்ன இருக்கணும், வெள்ளத்தையும் வறட்சியும் ஒரு சேர பாருங்கள் சார். அண்ட் இந்த வெயில் காலத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனை எப்படி சார் சமாளிக்கலாம்? முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவோம், பருவத்தே பயிர் செய். காலத்தில் வடகிழக்கு பருவம்னா மழை பெய்யும், அதெல்லாம் முடியாது. இனிமேல் அந்த காலம் முடிஞ்சது. காலநிலை மாற்றம் எல்லா காலத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது, எல்லா பருவங்களையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. என்ன ஆகிட்டு இருக்கு இப்போது, எந்த நேரத்தில் மழைக்கும் அந்த இடத்துல மழை பெய்யாது, எப்போ பெய்யக்கூடாது அப்போ பெய்யும். நீங்கள் ரெடியாக உங்கள் பக்கெட் வச்சுட்டு நின்றுட்டுருக்கணும் அந்த தண்ணியை சேர்க்கறதுக்கு, இல்லைனா கஷ்டம்தான் படுவீங்க. அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மழைநீர் சேகரிப்பு மையங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா குளங்கள், குட்டைகள், ஏரிகள், கண்மாய், இதெல்லாம் தான் உண்மையான ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அதை நீங்கள் பாதுகாத்துருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நம்மளால் தண்ணீரை வந்து அதிக அளவில் சேர்க்க முடியும். அது மேலே இருக்கிற தண்ணி சேர்க்கறது மட்டுமில்லை, அதன் மூலமாக நிலத்தடி நீர் பெருகும். ஸோ அந்த இதுதான் உண்மையான ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். இது வந்து நல்ல அப்ரோச்சோட மெத்தடாலஜியோட சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியுங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் நூற்றுக்கணக்கான கைவிடப்பட்ட ஆழ்குழாய் கிணறுகள் இருக்குது, கைவிடப்பட்ட கிணறுகள் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு போர் போடணும்னா அந்த இடத்துல வந்து தண்ணி உடனே அடுத்த போர் இதை மூடிடுவாங்க. ஸோ இப்படி கைவிடப்பட்ட கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் இருக்குது கைவிடப்பட்ட இந்த போர் கிணறுகள். அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தடாலஜியோட நல்ல முறையில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணோம். மழை வரும்போது தண்ணீர் வரும் காலங்களில் அந்த தண்ணி ஃபுல்லாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது கீழே போகணும். அந்த மாதிரி செலுத்தினால் நிலத்தடி நீர் 300 அடி, 400 அடி, 500 அடிக்கு போய் ரீச் ஆகும். நீங்கள் மேலேயே தண்ணி வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆகாது. இட்ஸ் கால்ட் டீப்பர் அக்யூஃபயர்ஸ். அந்த டீப்பர் அக்யூஃபேஸ் நம்ம ரீச் ஆகணும்னா இந்த ஆழ்குழாய் கிணறு மூலமாக நம்மளால் தண்ணீரை செலுத்தின மழை வரும் காலங்களில் நம்மளால் நிலத்தடி நீரை சேமிக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதோட கூட சரி, நகர்ப்புறங்களில் என்ன பண்ணுறது, நகர்ப்புறங்களில் தண்ணி எப்படி சேமிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நகர்ப்புறங்களில் சென்னை மாநகரம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சேர்க்கணும்னா இங்கே ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், குட்டைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்களோட வீட்டில் இருக்கிற ரூஃப், இந்த பிளாட் ஆஃப் லேண்டு, அவங்களுடைய கொள்கை என்னவாக இருக்கணும்னா எங்கள் வீட்டில் பெய்கிற மழை, என்னுடைய ரூஃபில் என்னுடைய கூரையில் பெய்கின்ற மழையும் என்னுடைய பிளாட் ஆஃப் லேண்டு நிலத்தில் இருக்கிற மழையும் என்னுடைய நிலத்தடி நீர், என்னுடைய மழை நீர், அதை நான் சேகரிப்பேன் அப்படின்ட்டு அதை அவங்களோட பிளாட்டுக்குள்ளே தண்ணீர் சேர்த்துக்கிட்டு அது வந்து ஒரு சம்புக்குள்ளேயோ இல்லை கிரவுண்ட் வாட்டர் ஒரு டீப்பர் அக்யூஃபயர் ரீச் ஆகிற மாதிரி நல்ல தண்ணி உள்ளே செலுத்தினோம்னா நமக்கு பிரச்சனை வராது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா வெள்ளம்ங்கிற பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடியும். வரும் காலங்களில் தண்ணீர் எப்படி பெய்யும் எப்போ பெய்யும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு 2 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 10 நாளில் பெய்யும், ஒரு வாரத்தில் பெஞ்சிடும். நம்ம ரெடியாக இருக்கணும்.
அதனால தான் வறட்சி காலங்களில் வெயில் காலங்களில் நம்ம ரெடியாக எல்லா நீர்நிலைகளையும் ரெடியாக வச்சுட்டு இருக்கணும். குறைந்த நாட்களில் அதிக மழை பெய்தாலும் அந்த தண்ணீரை சேமிக்கின்ற உத்தி நாம் கேள வேண்டும். இதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இனிட்டு இவால்வ் யுவர் ஓன் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி, நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும், வேறு வழியே இல்லை. இப்படி பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக வறட்சியும் சமாளிக்க முடியும், வெள்ளத்தையும் சமாளிக்க முடியும், அதே சமயத்தில் நிலத்தடி நீரை அதிக அளவு நம்மளால் சேமிக்க முடியும். நிச்சயமா சார், அப்படி பார்க்குறப்போ நம்ம வெள்ளம் வந்து எவ்வளவு வந்தாலுமே அதை வெளியேற்றி தனியாக சேமிக்கிறதுக்காகவும் அண்ட் மழை நீரை பாதுகாக்கிறதுக்காகவும் இது ரெண்டுத்துக்குமே வந்து இயற்கையாக கட்டமைக்கப்பட்ட நகரம்னா மெட்ராஸ் அப்படின்னு அப்போல்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன சார் மாறுதல், எதனால் இப்போ மாறி போச்சு? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ சென்னை மாநகரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு மாவட்டம், இந்த ஒரு சேர அந்த எல்லா மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா சராசரி மழை அளவு 1400 மில்லிமீட்டர். இன்றைக்கி எவ்வளோ மழை பெய்யுது ஒரு உதாரணம், அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருங்க பாருங்களேன். ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 550 மில்லிமீட்டர் தான். நமக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் 860 மில்லிமீட்டர் தான். பெங்களூரில் இன்னும் கம்மி, அதோட மழை தண்ணீர் அங்கே இன்னும் கம்மி. ஹைதராபாத் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட மழை தளவு 890 மில்லிமீட்டர் தான். பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் பெரிய பெரிய நகரங்களில் மழை தளவு அவ்வளோ கம்மி, ஆனால் சென்னைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய மழை பெய்யுது. சி தி க்ளோரியஸ்ட் பார்ட் ஆஃப் சென்னையோட அந்த க்ளோரி இருக்குல்ல, அந்த பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான கட்டமைப்பு சென்னைக்கு இருக்குங்க. தெற்காசியாவில் வேறு எந்த நகரத்துக்கு இந்த கட்டமைப்பு இல்லை, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 4 ஆறுகள் வடக்க பாருங்கள், ஆரணியாறு, அதுக்கடுத்தது கொசஸ்தலி ஆறு, நடுவில் கூவம், அப்புறம் அடையாறு, 4 ஆறுகள். அப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த 4 ஆறுகளும் தண்ணீர் வந்து பே பெங்காலில் வங்காள விரிகுடாவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இந்த தண்ணீர் பிரச்சனைனால ஃப்யூச்சரில் வந்து உலகப்போரே வரலான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? அது வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி சொல்லும்போது எல்லோரும் சிரித்தாங்க, ஆனால் அது உண்மை தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு நைல் ரிவர் எடுத்துக்கோங்களேன், நைல் நதி இருக்குது இல்லையா, நைல் நதி வந்து கிழக்கு ஆப்ரிக்காவில் இருக்குது, வந்து எத்தியோப்பியாவில் ஆரம்பித்து எகிப்தில் வந்து முடியுது, இடையில 15, 14, 18 நாடுகள் கடந்து அது எகிப்துக்கு வரணும். அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்தாங்க, அந்த ஒரு அந்த நாடுகளில் சேர்ந்த மக்கள் இங்கே வந்தாங்க, நீங்கள் எப்படி காவேரி தண்ணீர் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்தாங்க, எங்கிட்ட பேசினாங்க. இதை பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பெரிய குரூப் வந்தது, ஒரு சில மினிஸ்டர்ஸ் கூட வந்தாங்க சில நாடுகள்லேருந்து. அவங்க வந்து சமாளிக்க முடியாமல் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க நாடுகளுக்குள்ளே, 10 வருடங்களாக 20 வருடங்களாக இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு வேர்ல்ட் பேங்க் இன்டர்ஃபியர் பண்ணி கூட அவங்களால சமாளிக்க முடியலை, அது பெரிய அளவில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல ஆறுகள் இன்றைக்கி வந்து நாடுகள் கடந்து போயிட்டுருக்கு, அப்படி பிரச்சனைகள் வரத்துக்கு ஆயிருக்கு. இன்றைக்கு நமக்கு வந்து இண்டஸ் ரிவர் இருக்குது இல்லையா, அந்த இண்டஸ் ரிவர் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் தொடங்கி அதை வந்து பாகிஸ்தானில் போயிட்டு முடியுது. இது வரைக்கும் பிரச்சனையாக வரல, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நல்ல வகையில் போயிட்டுருக்கு. நம்ம 2-3 வார் நம்ம பாகிஸ்தானோட போட்டாலும் இந்த தண்ணீர் பிரச்சனையெல்லாம் இல்லை, ஆனால் இனி தண்ணீர் பிரச்சனையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, நமக்கு தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவங்க தண்ணீரை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம இங்கே வந்து நமக்கு தேவை இருக்குது, நம்ம வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது தண்ணீர் பிரச்சனை நல்லா வர்றதுக்கு சண்டைகள் வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் உலக போர் அப்படிங்கிறது சொல்லாமல் நாடுகளுக்கு இடையே ஒரு போர்ன்றது வர்றதுக்கு நிறைய அளவு வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் வந்து சென்னை சுற்றிலும் 4000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பல கம்மாய்கள், குட்டைகள் இதெல்லாமே தூர்வாரணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தூர்வாரதுக்கான சரியான மெத்தட் என்ன சார்? நீர்வழி தடங்கள்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு கிராமங்களிலையும் ஒவ்வொரு இடத்துல நீர்வழி, மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே குட்டி அங்கங்கே வழிஞ்சு ஓடும், அது இப்படி தான் நீர்வழி தடங்கள். எல்லா நீர்வழி தடங்களையும் ஒன்று சேர்த்து தண்ணி கொண்டு போய்ட்டு அந்த குட்டையில் விடணும். நீர்வழி தடங்களெல்லாம் சேர்த்து எங்கேருந்து அந்த கிணத்துல விடணுமோ விடுங்க, போர் கிணறுல விடுங்க, எல்லா நீர்வழி தடங்களையும் ஆராய்ந்து அந்த தண்ணீரை சேகரிப்பிக்கிறதுக்கு நம்ம செய்யணும். மழை வரும்போது உடனே நம்ம பூட்டிக்கிட்டு மழை வந்துடுச்சு சரியான மழை அப்படின்னு டிவியை பார்த்துட்டு பாருங்கள், அங்கே பண்ணலாம் எங்கே விடலாம் பண்ணாதீங்க. மழை வரும்போது அந்த தண்ணியை எப்படி சேகரிக்கிறது, நீர்வழி தடங்கள்ங்கிறது என்ன, எங்கே இருக்குது, எப்படி சேர்க்கலாம், அங்கே ஒரு கோயில் குளம் இருக்கா, அதில் தண்ணி நிறைந்ததாக போய் பாரு, ஏன் தண்ணி வரல, வெட்டி விடுவாங்க. இந்த ஏரிக்கு தண்ணி வரணும், வரத்து கால்வாய் ஏன் அடைஞ்சு கிடக்கு, அதை விட்டுங்க, தண்ணி வரத்து கால்வாயை சரி பண்ணுங்கள். இங்கேயும் இந்த கலங்கள் வழிஞ்சு ஓடணும், கீழே இருக்கிற ஏரிக்கு தண்ணி போகணும், அந்த கலங்கள், அந்த உபரி நீர் கால்வாயை சரி பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல்
ஏரியை கரையை பலப்படுத்த வேண்டும். அப்புறம் சில்ட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த வண்டல், அந்த வண்டலை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக அதுக்குன்னு சயின்டிஃபிக் மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி படி எங்கெல்லாம் ஆழப்படுத்தணுமோ, எங்கெல்லாம் அந்த வந்து தண்ணீர் அதிகமாக சேர்க்க முடியுமோ சேருங்க. சேர்த்தோம்னா நிலத்தண்ணீர் பெருகும், வறட்சி காலங்களில் நமக்கு வறட்சி பிரச்சனையும் இருக்காதுங்க, நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். கண்டிப்பாக உறுதியானாலும் சொல்ல முடியும். சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழந்தமிழர்கள் வந்துட்டு நீர் மேலாண்மையில் வந்து சிறந்து விளங்கியவர்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பழந்தமிழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்டு கல்லணை. இது வந்து உலகத்திலேயே மிக 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 அது வந்து ஒரு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அணை. ஏன்னா அவ்வளோ அப்போல்லாம் வந்து மேலே எந்த டேமும் கிடையாது. காவிரி ஆறு நேராக பே பெங்காலுக்கு வெங்கா வங்காள விரிகுடாக்கு போய்கிருந்த ஒரு காலம் அது. அதை அந்த அணையை கட்டி ரெண்டு பக்கமும் கால்வாயை கட்டி டெல்டாக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த அந்த டைவர்ஷன் வேயர்னு சொல்லுவாங்க, அது டைவர்ஷன் வேயரை கட்டி அதை கண்ட்ரோல்டாக எவ்வளோ தண்ணி இங்கே போகணும், எவ்வளோ தண்ணி இங்கே போகணும், இவ்வளோ தண்ணி எங்கே போகணும், 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்காது. என்ன ஒரு அருமையான ஒரு சிஸ்டம், என்ன ஒரு மூளை அது. நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம் இல்லை ஏரிகள் வந்து ஏரிகள் கட்டினாங்கன்னு, சாதாரணம் இல்லைங்க ஏரிகள் கட்டினது. அது ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல். அதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, பல 500-1000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஏரிகள். இந்த சொல்கிறோமா அந்த பராந்தக சோழன் கட்டின ஒரு ஏரி, வீரான ஏரி, எவ்வளோ பெரிய ஏரி, எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த அவ்வளோ தண்ணியை போயிட்டு வாட்டர் கரண்ட்டோட ஹெவி டியூட்டி அந்த அப்படியே நிற்கிற அளவுக்கு அவங்களால் பண்டை கிரியேட் பண்ண முடியுதுங்க, கட்டியிருக்கிறாங்க. இப்படி 900 ஏரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க கல்லணிக்கு கீழே. தமிழ்நாட்டு முழுக்க 42,000 ஏரிகள் இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஒரு வல்லுநர்கள் யோசனை பண்ணுறாங்க, தண்ணி வீணாக போது என்ன பண்ணலாம், அங்கே ஒரு கரையை கட்டு, தண்ணி அப்படியே நிற்குதா, சரி நிறைஞ்சு போச்சே, கரை உடஞ்சி போச்சே, அப்போ அங்கே இடத்துல ஒரு வெட்டு, இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சா அப்படின்னா அது கீழே தண்ணி வழியணும், அதுக்கே இன்னொரு ஒரு கரையை கட்டு, அதுக்கே இன்னொரு கரையை கட்டு, இப்படி இதுக்கு தான் பேர் சிஸ்டம் டங்க நம்ம பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பேர் இது 1000-கணக்கான வருடங்களுக்கு முன்பு முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்டது. என்ன அருமையான கான்செப்ட் சிஸ்டம் டேங்க். இது தவிர ஐசோலேட் எங்கெல்லாம் வழி இல்லையோ அதை ஐசோலேட்டட் டேங்க் அப்படிங்கிறான், ரெயின்ஃபெட் டேங்க்னு சொன்னால் அது கீழே வழிஞ்சு ஓடாது. இப்படி அது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். இதெல்லாம் இல்லாமல் ஒரு காலத்தில் முன்னாடி இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆற்று ஊற்று கால்வாயின்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆற்று கால்வாயின்னு சொல்லுவாங்க, ஊற்று கால்வாயின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு அந்த அந்த வருடத்திற்கு மட்டும் அங்கே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு மாதிரி கட்டி அந்த ரிவர் பெட் அக்யூஃபயரில் தண்ணி ஊறும், ஆற்றில் ஊறும் தண்ணி, அதை ஒரு கால்வாயில் கொண்டு போயிட்டு ஒரு 300-400 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு பாத்தியதை உண்டு, ஸ்டேக் உண்டு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் இது என்னுடைய ஆற்று கால்வாய், இது உன்னுடைய ஆற்று கால்வாய். பாலாறு வந்து ரொம்ப வெரி வெல் நோன், பாலா ரிவர்னு சொல்கிறோம்ல, இது ஆல்மோஸ்ட் டெட்டு. 605 ஆற்று ஊற்று கால்வாய் இருந்தது அந்த அந்த பாலாறில் மட்டும், 605 ஆற்று ஊற்று கால்வாய். என்ன பியூட்டிஃபுல் சிஸ்டம். அந்த மழை வரும் காலத்துக்கு முன்னாடி ரெடியாக மம்முட்டியை தூக்கிட்டு ரெடியாக இருப்பான் விவசாயிகள். உடனே எல்லாரும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆள் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள், ஒரு 100 பேர் 200 பேர் வெட்டு, ஒரு 4 நாள் வெட்டி கொண்டுருவான் ஏரியா. அதோடு முடிஞ்சது ஆற்று கால்வாய். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வெட்டி ஆகணும். இப்படி பழந்தமிழர் நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, இதுதாங்க. இதெல்லாம் இன்னைக்கு எப்படி நினச்சி பார்க்க முடியல, அவ்வளோ பியூட்டிஃபுல் சிஸ்டம் இருந்தது. தேங்க்ஸ் சார். ஆரம்பத்துலேயே நாங்கள் பேசிட்டு இருந்த மாதிரி சென்னையில் வந்து கடல் நீர் மட்டம் அதிகரித்து சில இடங்கள்ல கடல் நீர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நீங்கள் வரும்போது பேசிட்டு வந்ததை நான் கேட்டேன். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிட்டு வராங்களே, நானும் யோசனை பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சென்னை வந்து கடலை ஒட்டிய ஒரு நகரம். இந்த கடலை ஒட்டிய நகரம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வந்து அந்த எலிவேஷன் லெவல்னு சொல்லுவோம்ல, கடல் மட்டத்திலேருந்து உயரம் ரொம்ப கம்மி. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இட்ஸ் கால்ட் அ லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன், இட்ஸ் அ வல்னரபிள் ஜோன். எதுக்கு வல்னரபிள் ஜோன்? கடல் மட்டம் உயர்ந்தால் இது வல்னரபிள். என்ன இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40% நிலம் நிலப்பகுதி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் எலிவேஷன் லெவலுக்கு கம்மியாக இருக்குது. நிறைய பகுதி 5 மீட்டர் எலிவேஷன் லெவலுக்கு கம்மியாக இருக்குது, நிறைய பகுதி 0 லெவலில் இருக்குது. உங்களால் நம்ப முடியுதா? ஸோ இந்த பகு இப்போ இந்த இப்படி எந்தெந்த பகுதிகள் இருக்கோ அதில் வந்து கண்டிப்பாக கடல் மட்டம் உயர்ந்தால் உயர்ந்துட்டு தான் இருக்குது, அது கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். இது வந்து கிளைமேட் சென்ட்ரல் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மியாமியில் அமெரிக்காவில், அவங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சென்னையை பற்றி அவங்க அதிகமாக வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் எந்தெந்த பகுதியெல்லாம் நிலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற பகுதி வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் அந்த சைடு,
அந்த நம்ம வட சென்னையில் தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பள்ளிக்கரணை பகுதி அந்த பெருங்குடி அந்த ரீஜன் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும்னு சொல்கிறேன். நிறைய பகுதிகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரிவர்ஸ் இருக்குது இல்லையா, ரிவர்ஸ் அண்ட் பேக் வாட்டர் கெனால்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டின் இப்போ பல பகுதிகளில் 1076 கிலோமீட்டர் நீளத்தில் அது வழியாக தண்ணி உள்ளே வரும். இப்போ தண்ணி இப்படி உயரும் பொழுது அடையாறு ஆறு அடையாறு வழியாக தண்ணி அந்த தண்ணி அப்படின்னு உள்ள வாங்கும், கூவத்து வழியாக உள்ள வாங்கும், அது பேக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் ஃப்ளோ. அப்படி வரும்போது அது வழியாக தண்ணி வரத்து வாய்ப்பு இருக்குது. ஆக இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து இஷ்டத்துக்கு இப்போ என்ன இன்னும் 10 வருஷம் இருக்குது 20 வருஷத்துக்கு நினச்சிட்டு இருக்காமல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை வந்து கையாள வேண்டும். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியங்க. சார், இன்னைக்கு மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நீர் பாதுகாப்பு பற்றியும் நீர் மேலாண்மை பற்றியும் பல உண்மைகளை பற்றி எங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ஸோ பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தினா என்னவாக இருக்கும் சார்? வருங்கால சந்ததியினருக்கு வந்து தண்ணீரின் தேவை முக்கியத்துவத்தை சொல்லணுங்க. வருங்கால சந்ததினா யாருங்க? இப்போ நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு முதல்ல தெரியணும். அவங்க வந்து பாத்ரூமில் போய்ட்டு தண்ணி பிடிச்சா குழாயில் திருப்புறாங்களா தண்ணி வருதா, அதுவும் அவங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு வேறு என்ன தெரியும், குழாயில் திருப்பு தண்ணி வரலாம், ஐயோ தண்ணி வரல தண்ணி வரல, இந்த ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அப்படி பண்ணக்கூடாது தம்பி, குழந்தைகளாக பாருங்கள் நீ எவ்வளோ தண்ணி உபயோகப்படுத்துகிறன்னு பாரு, சொல்லித்தரணும். 5 மக்கிலே தண்ணி குளிச்சாகணும், நீ 10 மக்கு தான் இதுக்குள்ளே குளிச்சாகணும், இவ்வளோ தண்ணி ஏன் வீண் பண்ணுறீங்க. அந்த தண்ணீரின் தேவையை முக்கியத்துவத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இந்த வாட்டர் லிட்ரஸி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை அந்த ஒரு கரிக்குலத்தை டெவலப் பண்ணியாகணும். வாட்டர் லிட்ரஸி, கிளைமேட் லிட்ரஸி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இனி நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து வருங்கால சந்ததியினருக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வளர்ந்தாங்கன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம தான் சேமிக்கலை, குழந்தைங்களுக்கு நம்ம சேமிக்கிறதுக்கு சொல்லித்தரணும் இல்லையா, அது சொல்லித்தரணும் இல்லை. அவங்களுக்கு வந்து வெள்ளம் வெள்ளம் வெள்ளத்தை மட்டும் சொல்கிறது பயம், வெள்ளத்தை பார்த்த ஒரு பயம், வறட்சியை பார்த்த ஒரு பயம் பண்ணாதீங்க. வெள்ளம் அப்படின்னா தண்ணீர் ஒரு முக்கியமான ஒரு உயிர் சூழல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஏரியில் தண்ணீர் இருந்தால் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த அதேமாதிரி நீர் சுழற்சின்னா என்ன, ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்ன, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிஸ்ரப்ஷன் இன் தி ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். காலத்தே மழை பெய்யுறது, வடகிழக்கு பருவமழையாக அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியணும் அதெல்லாம் கிடையாது. மார்ச்சில் மழை பெய்யும், அந்த காலம்லாம் முடிஞ்சது, இப்போ பருவத்தெல்லாம் மழை பெய்யாது. அதுக்கு பிறகு ஆங்கிலத்தில் டிஸ்ரப்ஷன்ஸ் இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இதை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சது, இனி எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது, எத்தனை நாள் மழை பெய்யும்னு தெரிய முடியாது, அரை மணி நேரத்தில் எவ்வளோ மழை வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. அந்த காலத்தில் நீங்கள் நம்மளுக்கு கரிக்குலத்தில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பரில் அந்த காலம். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை வந்து ஜூலையில் ஆரம்பிக்கலாம், அக்டோபரில் முடியலாம், இல்லை நவம்பரில் ஆரம்பிக்கலாம், ஜனவரியில் முடியலாம், மார்ச்சில் நோ எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். இது அந்த அந்த அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சது. இது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு லிட்ரஸி ப்ரோக்ராம் குழந்தைகளுக்கு தேவை. நிச்சயமா நிச்சயமா சார். ஸோ நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் இன்னைக்கு ஒரு பொருத்தமான நபர் நீங்கள், பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது நீர் பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை நீர் மேலாண்மை பற்றி எங்களுக்கு தெரியாத பல உண்மைகளையும் முக்கியமான விஷயங்களையும் இன்னைக்கு எங்களோட பதிவு பண்ணீங்க. கண்டிப்பாக ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் சார். ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு அனுபவம் வாய்ந்த நீரியல் வல்லுநர் திரு ஜனகராஜன் அவர்கள் கலந்துக்கிட்டு தண்ணீரை எப்படி சேமிக்கணும், மழைநீர் எப்படி பாதுகாக்கணும் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகேஷ் மற்றும் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.